நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது, எதுக்கு இதை போட்டுட்டு போற? ஏன் என்னதுக்கு? ஒரு செக் டு வச்சிருப்பிய, கொஞ்சம் இத போட்டுட்டு போடா, சூப்பரா இருக்கும். இப்ப எதுக்கு பேன மீனாட்சி வர சொல்லிருப்பா? நீயும் நேத்துல இருந்து 200 தடவை இந்த கேள்வியை கேட்டிருப்ப. நானும் நாயகன் நாயக்கர் மாதிரி பதில சொல்லியிருக்கிறேன். தெரியலையப்பா. எதுவா இருந்தா என்னடா, தைரியமா போய் ஃபேஸ் பண்ணிட்டு வா. எல்லாத்தையும் அந்த மதுரை மீனாட்சி பார்த்துப்பா. அப்புறம் அப்பா ஐயங்கார் பேக்கரியில இருந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதை கொடுத்துரு. அந்த வெள்ளை சட்டக்காரு இன்னைக்கு வியாழக்கிழமை முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு, வச்சிருந்து நாளைக்கு சாப்பிட சொல்லு. அப்படியே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருந்து மைசூர் பாக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதையும் கொடுத்துரு. போற வழியில ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டுக்காத, கேப்பு தெரிஞ்சிடும். பா, நீ வேற ஏன்பா உயிரை வாங்குற? நானே என்ன நடக்கும்னு பயந்துட்டு இருக்கிறேன். இதுல கேக்க கூட மைசூர் பாக்கு கூட காமெடி பண்ணிட்டு இருக்கிற? இல்லப்பா, இந்த மைசூர் பாக்க பார்த்தாவது அடிக்க வந்தவனுக்கு மனசு மாறலாம் இல்லையா? இப்ப எதுக்கு என்ன உதைக்கணும்? டேய், அவ அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதாடா? அவன் காரணத்தை சொல்லிலாம் உதைக்க மாட்டான், உதைச்சிட்டு தான் காரணத்தை சொல்லுவான். பா, எதுக்கும் நீ போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துறியா? டேய், நான் என்னடா உன்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட் எலியா? நீயாவது யூத்ரா, அவன் உதைச்சானா ஓடி வந்துருவ. இந்த அப்பா இருக்கிறார பாரு, அவன் உதைச்சான்னு வச்சுக்க, வேற வழியே கிடையாது. அவன் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு உதைக்காதப்பா உதைக்காதப்பான்னு கத்தின் கிடக்கணும். என்ன யோசனை? இல்ல, நானே வாலண்டியரா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் வேணான்னு வா. இப்ப அவளே போன் பண்ணி கூப்பிடறாளே, அதான் ஏன் தெரியல. வாட் இஸ் த மேட்டர்? அப்பயே கேட்டு ஒழிய வேண்டித்தானே. கேட்டனே, வா சொல்றேன்னு போன வச்சுட்டா. ஓ, அன்னைக்கு நம்ம வீட்டுல யாரும் இல்லாத போது மீனாட்சி வந்தா இல்லையா, அதே மாதிரி அவங்க வீட்டுல யாரும் இல்லாத இருக்கும், உன்னை கூப்பிட்டு உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடலான்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படின்ற? இதோ பாருப்பா, இந்த வில்லேஜ் வீட்டுல எல்லாம் அடுக்கு கேரியர் இருக்கும்பா, அப்பாக்கும் அதுல கொஞ்சம் போட்டு கொண்டாந்துரு. இந்த அப்பளத்தை மட்டும் என்ன பண்ற, ஒரு கேரி பேக்ல போட்டு நல்லா டைட்டா. என்ன இப்படி ஏனோ தானோ போயிட்டு இருக்கேன்? விபூதி எடுத்து நெத்தியில பூசு. தெலுங்குமார் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப எதுக்கு இந்த டிராமாலாம்? ஐயா, நீங்க டிராமா பண்ணதே இல்ல. போதண்டா, இந்த பூசு 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 பூசு. இது எவ்வளவு நல்லா இருக்கு. கிளம்பா. குளிப்பாட்டி விட்டுருவ போல இருக்க. இப்ப போயிட்டு வாடா. வர பயங்கரமா ரொமான்ஸ்ல பின்ற மீனாட்சி. சரி, எப்ப வந்த?
நீ காலையில தான். என்ன விஷயம்? கம் இமிடியேட்லி அப்படின்னு டெலிகிராம் மாதிரி ஒரு ஃபோன் கால். உனக்கு ஒரு டெஸ்ட். டெஸ்டா? திரும்பவுமா? இல்ல இல்ல, டெஸ்ட் எல்லாம் நீ ஏற்கனவே எழுதிட்ட, ரிசல்ட் மட்டும் தான் இன்னைக்கு. என்ன மீனாட்சி, வரதுக்கு முன்னாடி ஓவர் பில்டப்பா இருக்கு. என்னதான் சொல்ல? உள்ள வா, சொல்லுவாங்க. நான் முன்னாடி போறேன், நீ ரெண்டு நிமிஷம் பொறுத்து வா. ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம்னா எல்லாம் பேசி வச்சுட்டு பண்ற மாதிரி இருக்கும். வரவேற்பே சரியில்லை.